வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கும்பகோண குசும்பு. இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா ஒரு சோப்பு. அந்த சோப்பை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற சோப்பு கோகுல் சாண்டலோடது. இப்படி ஒரு சோப்பு வந்ததே பல பேருக்கு தெரியாது. கோகுல் சாண்டல்னா நமக்கு தெரிஞ்சது என்ன, வெறும் பவுடர் மட்டும்தான் தெரியும். அதுவும் இந்த சாண்டல் சோப்ல அந்த 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 ஃபிளேவர்ல இருக்க பவுடர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கோகுல் சாண்டல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ். 90s 80s 90s 80s அது வந்து இப்போ கோகுல் சாண்டல் அப்படின்னா வந்து எல்லாருமே யூஸ் பண்ற அப்படி ஒரு ப்ராடக்ட் தான் கோகுல் சாண்டலோட ப்ரௌடர். இவங்க வந்து திடீர்னு சோப்பு போட்டிருக்காங்க. நான் இன்னைக்கு கடைக்கு போய் பாக்குறேன், சோப்பு இருக்கு கோகுல் சாண்டல்ல. சரி, உடனே நம்ம ட்ரை பண்ணி பாத்துடணுமே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இது ரொம்ப நாளா நான் யூஸ் பண்ணல, ரெண்டே சோப்பு தான் வாங்கிட்டு வந்தேன். ஒன்னு யூஸ் பண்ணிட்டேன் சுமாரா, அது யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்து ஒரு ப்ராடக்ட் இப்போ நான் ரிவ்யூக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சோப்புக்கு 38 ரூபாய் 75 கிராம்க்காக 38 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, மற்ற நல்ல பிராண்டட் கொஞ்சம் இதை விட காஸ்ட்லியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது சோப்பு. ஸோ இந்த 75 கிராம்ஸ்க்கு 38 நார்மலான ஒரு ரேட் தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ மற்றபடி இந்த சோப்பில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இன்க்ரீடியன்ஸ் வழக்கம் போல் சாண்டல்வுட் ஆயில் போட்டிருக்காங்க, சாண்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றது எதுவுமே இல்லை. திறந்த வேகத்துக்கு ஒரு வாசனை குபீர்னு வந்துச்சு, சந்தன வாசனை. யூஸ் பண்ணும்போதும் அந்த வாசனை அள்ளிக்கிட்டு வருது. சந்தன வாசனை எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே இருக்குது. ஏன்னா கோகுல் சாண்டல் அப்பத்துலேருந்து கொஞ்சம் ஸ்மெல் அந்த ஃப்ராக்ரன்ஸ் செம்மையாக தான் இருக்கும். ஆமாம், அதுவும் கோகுல் சாண்டல்னு பேர் வச்சுட்டு வாசனை வரலன்னா எப்படி அப்படின்ற மாதிரி பவுடர், அதே பவுடர் ஸ்மெல் தான் வருது. எஸ். ஸோ இது எங்கே மேனுஃபேக்சர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா படூர், நம்ம கோயம்புத்தூரில் பண்ணது தான். மைசூர் சாண்டல் சோப் மாதிரியே நம்ம தமிழ்நாட்டில் ரெடி பண்ணப்பட்ட ஒரு சோப்பு தான் கோகுல் சாண்டல் சோப்பு. ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஃபீலே வந்து இமீடியட்டாக எடுத்த உடனேவே அந்த வாசனை தூக்கிடுச்சு. ஆளை கரையிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கரையலை. ஸோ மாட்ரேட்டாக தான் இருக்குது. நுரை நிறைய வராது, கம்மியாக இருக்கும். இப்போ கிளிசரின் சோப்பில் வர அளவுக்கு ரொம்ப நுரை வராமல் மாடரேட்டாக கரெக்டாக இருக்குது. எனக்கு அப்படியே ஒரு மைசூர் சாண்டலை திருப்பி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போல்லாம் பர்ஃப்யூம்க்கு பதிலாக பவுடர் தான் நம்மள நல்லா ஸ்மெல் காட்டும். அப்படியே பவுடரோட ஸ்மெல் இதில் பார்க்கும்போது பவுடரோட ஸ்மெல், பட் குளிக்கும் போது எனக்கு மைசூர் சாண்டல் அந்த சாண்டல் ஃப்ளேவர் ரொம்ப வருது. பட் ஸ்மெல் அப்படியே அந்த டால்க் அந்த அதே இருக்கு. ஃபேன்டாஸ்டிக். அப்படியே அந்த நீங்கள் பவுடர் டப்பாவும் போது பார்த்துட்டு இதையும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே ஸ்மெல்லு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அதே ஸ்மெல்லு தான் எக்ஸாக்டாக. ஸோ இது ஒரு நல்ல சோப் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது ப்ரமோஷனல் ப்ராடக்ட் கிடையாது. ஸோ அதனால் இது நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த சாண்டல் ஃப்ளேவர் நல்லா இருக்குது. பட் காஸ்ட் வைஸ் பார்த்தா மைசூர் சாண்டலை விட கம்மி. பட் மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற சோப்ஸை கம்பேர் பண்ணும்போது 75 கிராம்ஸ்க்கு 40 ரூபீஸ் அது 38 ரூபீஸ்ன்றது கொஞ்சம் அதிகமான ஒரு விஷயம் தான். ரொம்ப சின்ன சோப்பு, பட் இது ரொம்ப நாள் நிற்கிறதுனால அது பரவாயில்லாதனால ரொம்ப நாள் அது இருக்கும். ரொம்ப மீன் கரையிற மாதிரி இல்லை. எஸ், டக்குன்னு கரையாது. அந்த மாதிரி இப்போ நம்ம நார்மல் இந்த பியர்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா போட்ட வேகத்துக்கு காலி. மைசூர் சாண்டல்லாம் அப்படியே நிற்கும், ஹமாம்லாம் அப்படியே நிற்கும். அந்த அளவுக்கு இதுவும் வந்து ஒரு அந்த திக்னஸ் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. அது ஐ ஃபீல் சம்டைம்ஸ் எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, குளிச்சும்போது ஓகே அந்த ஸ்மெல் இருக்குது சாண்டலு, குளிச்சதுக்கப்புறமும் அது நம்மளுடைய ட்ராவல் ஆனால் கொஞ்சம் ஆடான ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கும். பவுடர் யூஸ் கோகுல் சாண்டல் பவுடர் யூஸ் பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதில் வர அதே ஸ்மெல் தான், அது எப்படி உங்களுடைய ட்ராவல் ஆகுமோ அதே மாதிரியே ட்ராவல் ஆகும். இந்த சோப்பு யூஸ் பண்ணுறவங்க வீட்டில் குளிக்காமல் குளிச்சுட்டேன்லாம் நீங்கள் போய் சொல்ல முடியாது. ஏன்னா ஊரையே கூட்டி காட்டி கொடுத்துரும் நம்ம இந்த சோப்போட ஸ்மெல்லு. ஸோ இந்த சோப்பு வளவலன்னு பேசாதரா, இது வந்து இப்போ நம்ம குப்பைக்கு போகுமா இல்லை ஷெல்ஃபுக்கு போகுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இது ஷெல்ஃபுக்கு தான் போகும். ஏன்னா ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட், ஐ ஃபீல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன தான் ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஓகே ஐ கேன் யூஸ் இட், அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் இருந்துச்சு. ரொம்ப ஃப்ளேவர் பிடிக்கும், ஐ மீன் இந்த ஃப்ளேவர் பிடிக்காது, ரொம்ப அதிகமாக என் பாடியிலேருந்து வர ஃப்ராக்ரன்ஸ் எனக்கு பிடிக்காதுன்றவங்க கண்டிப்பாக இந்த சோப் வாங்காதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. வேறு ஏதாவது சென்ட்டு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இதை போட்டுட்டு அதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப மிக்ஸ் ஆகி கேவலமான ஒரு ஸ்மெல் வெளில வரும். ஸோ பெட்டர் கோகுல் சாண்டல் பவுடர் யூஸ் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். இதில் 100% பியூர் சாண்டல்வுட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நல்லா தான் இருக்குது, இதில் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஓகே, ஒரு நல்ல சோப்பு.
இன்னொரு வீடியோவில் வேற ஒரு ரிவ்யூவில் வேற ஒரு ப்ராடக்டோட திரும்பவும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் சரா ஸ்ரீ. எஸ், மறந்துடாத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நாங்க அதை வீடியோவா பண்ணி போடுறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.